இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ முதல் தடவையாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம். இப்போது தமிழ்நாட்டில் இப்போது இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம மணியத்தனம் இயக்கத்தில் வெளிவந்து இப்போவும் சக்கவோடு போட்டுட்ருக்க பொன்னியின் செல்வன் படத்தை சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் படம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த விக்ரமை இப்போ இந்த பொன்னியின் செல்வன் வந்து என்ன சொல்கிறது பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 18 நாளில் பொன்னியின் செல்வனோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 205 கோடி போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் படம் வந்து தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. தீபாவளி கழிச்சும் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 தியேட்டர் மேலே இந்த படம் ஓடத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் இமாலய சாதனைகள்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான். அடுத்ததாக கேரளா. கேரளாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா புலிமுருகன் படத்தை சொல்லலாம். நம்ம மோகன்லால் நடித்து 2016 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்திங்கன்னா கேரளாவில் 85 கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படத்தை யாராலையும் அடிச்சிக்கவே முடியல. ஸோ நம்பர் ஒன் கலெக்ஷன் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த புலிமுருகன் படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இப்போ வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் வழக்கம் போல் KGF 2 தான் இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 185 கோடிகளை கலெக்ஷன் பண்ணி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. வழக்கம் போல் ராஜமௌழி படம் தான், RRR படம். கிட்டத்தட்ட 402 கோடியில் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டு ஸ்டேட்லேயும், ஆந்திராலையும் சரி தெலுங்கானா சரி, மொத்தமாக சேர்த்து 402 கோடியில் வந்து அள்ளியிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பாகுபலி 2 2017 ரிலீஸ் ஆன ராஜமௌழியோட படம் கிட்டத்தட்ட 650 கோடி வசூலை வந்து அசால்ட்டாக அள்ளியிருக்கு. ஸோ கேரளாவில் புலிமுருகன், தமிழ்நாட்டில் பொன்னியின் செல்வன், கர்நாடகாவில் KGF 2, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் RRR, நார்த் இந்தியாவில் பாகுபலி 2. ஸோ பொன்னியின் செல்வன் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு மாதம் பொன்னியின் செல்வன் ஓடிச்சுன்னா நிச்சயமாக மற்ற வசூல் சாதனைகளை இந்த பொன்னியின் செல்வன் எந்த அளவுக்கு பண்ண போகுது அப்படின்னு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இது பெற்ற கருத்தை அக்கௌண்ட் பாஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.